ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பீட்டா ஃபிஷ் வளர்த்திருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு ஆயிருக்கும். இது ஃபஸ்ட்டு இது ஒரு டிசீஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. பீட்டா என்ன டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஃபின்ராட்டும்பாங்க. இது எதனால் வரும்னா, நம்ம வாட்டர் ப்ராப்ளங்கிறனால தான் வரும், வேறு எதனாலையும் வராது. இது கியூர் பண்ணுறதுக்கு வழி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அரை வாட்டராக சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் லீஃப் ஆட் பண்ணிக்கணும். மெயினாகவே இதுதான் மெடிசனே. பாதாம் லீஃப் ஆட் பண்ணிட்டு கண்டிப்பாக கல்லுப்பு நீங்கள் போட்டே ஆகணும். ஒவ்வொரு வாட்டி நீங்க சேஞ்ச் பண்ணும்போது கல்லுப்பு கண்டிப்பா போட்டே ஆகணும். இது நீங்க ரொட்டீனா ஒரு மூணு நாள் நாலு நாள் பண்ணீங்களே உங்க ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி தெரிஞ்சது நல்லா இருக்கும். நானும் இப்படிதான் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இதுக்கும் நான் ப்ளூ மெடிசனும் போட்டிருக்கேன், வேற ஒரு ஃபங்கஸ் எதுவும் இருக்குமான்ட்டு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டேஸ் ஆச்சு, இது போட்டு நல்லாவே இருக்கு. ஃபிஷ் இப்பயும் அப்படியே கொஞ்சம் வாலெல்லாம் சுருங்காம இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. இது ரொட்டீனா பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இந்த பீட்டா ஃபிஷ் சரியாயிரு, வேற ஒன்றுமே ஆகாது. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.